நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் குறிஞ்சி நகரை சேர்ந்த மாணவி ஒருவர் கொடைக்கானலில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த இருபத்தி மூணாம் தேதி பள்ளிக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் தேடியும் கிடைக்காததால் கொடைக்கானல் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர் கொடைக்கானல் இந்திரா நகரைச் சேர்ந்த இருபத்தி நாலு வயதான கொத்தனார் ஜீவா மீது சந்தேகம் இருப்பதாகவும் பெற்றோர்கள் தங்களுடைய புகாரில் கூறியிருந்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த புதன்கிழமை ஜீவாவுடன் பேருந்தில் இறங்கிய மாணவி நடந்து வந்துள்ளார் அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த போலீசார் மாணவியை மீட்டனர் மாணவி உடன் இருந்த இளைஞரான ஜீவாவை பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் மாணவியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவர் பழகி வந்துள்ளார் திங்கக்கிழமையுடன் பள்ளி விடுமுறை விட்ட நிலையில் வெளியே சென்று வரலாம் என்று கூறி மாணவியை அழைத்துள்ளார் ஜீவாவின் பேச்சில் மயங்கிய அந்த மாணவியும் அவருடன் செல்ல சம்மதித்துள்ளார் இதையடுத்து மூன்று நாட்களாக பல்வேறு ஊர்களுக்கு மாணவியை அழைத்து சென்றும் அறை தங்கியும் மாணவிக்கு ஜீவா பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் மாணவி வீட்டில் போலீசில் புகாரளித்த தகவல் அறிந்து ஊர் திரும்பிய போது சிக்கியதாக வாக்குமூலமும் அளித்தார் இதையடுத்து ஜீவா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைதும் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் பதினோராம் வகுப்பு மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி வெளியூருக்கு அழைத்து சென்று இளைஞர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவமானது பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல்